ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். இந்த கொரோனா வந்து நம்ம சீக்கிரமாக குணமாயிடுவோம், இதுலேருந்து வெளியில் வந்துடுவோம், என்ன நம்பிக்கை இருந்தாலும் அடிமனசில் ஒரு சின்ன கோடு மாதிரி ஒரு சின்ன பயம் இருந்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கி கூட ஜிஹெச்சில் இருக்கிற ஒரு இதனால் பாதிக்கப்பட்ட ஒருத்தரை பற்றி நான் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. வெங்கட்னு ஒரு நண்பர் சொல்லி நான் உடனே அங்கே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்களுடைய நிலைகள் என்ன அப்படின்னு. உண்மையிலேயே அது ஒரு சின்ன ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம். பேஷண்ட்ஸ் அதிகமாகிட்டு இருக்காங்க, க்யூர் ஆகிறதும் அதிகமாக இருந்தால் கூட அந்த நம்பர் ஆஃப் பர்சன்ஸை பார்க்கும்போது ரொம்ப தயக்கமாக இருக்குது, பயமாக இருக்குது. பட் எல்லாத்துக்கும் மீறி நான் திருப்பி திருப்பி சொல்கிறது, மனதில் உறுதி வேண்டும். ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்மளோட இம்யூனிட்டி எப்படி ரைஸ் பண்ணுறோங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ரொம்ப நாளாச்சு உங்களோட எல்லாம் லைஃப் வந்து எனக்கு ஆசை தான், பட் என்ன பேசுகிறது, என்ன பேச போகிறோம், அது கிட்ட நெருங்கும்போது இந்த மாதிரி நேரத்தில் உங்களோட கலந்து பேசுகிறது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தால் கூட, மகிழ்ச்சியை மட்டுமே ஷேர் பண்ணிக்கிட்டால் பரவாயில்ல, நிறைய வருத்தங்களையும் நம்ம ஷேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. நடுநுடல் நீங்கள் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன் வரும்போது சொல்லிடுங்க. வழக்கம் போல் எனக்கு வந்து அதை பார்த்து படிக்கிறது அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அதனால் இந்த ஆள் வச்சு அடிக்கிறதுன்னு வாங்கலை. அந்த மாதிரி நான் வந்து இந்த லைவுக்கு வரும்போதெல்லாம் என்னுடைய உதவியாளர்களை வச்சுக்கிட்டு அவங்க மூலமாக அதுக்குள்ளே வரேன். முக்கியமாக இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணும்போது கீர்த்தனாவும் நானும் இருக்கிற ஏதோ ஒரு அழகான ஒரு பழைய ஃபோட்டோவை வந்து நண்பர் கோபி அனுப்பியிருந்தார், பல வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ. அதை பார்க்கும்போது எனக்கு நிறைய பழைய நினைவுகள். எப்போவுமே என் குழந்தைங்களோட பேசுகிறதுக்கு காலையில் ஏதாவது ஒரு வாய்ப்பை தேடிக்குவேன் நான். காலையிலேன்னு சொன்னால் முதல்ல குட் மார்னிங் அவங்களுக்கு தான், மூணு பேருக்கும், அபி, கீர்த்தி, ராக்கி, மூணு பேருக்குமே எல்லாருக்கும் குட் மார்னிங் டா அப்படின்னு வரும். இந்த ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவை வந்து நான் கீர்த்தனாக்கு அனுப்பி வச்சேன். வாவ், எப்போ எடுத்தது, எங்கே எடுத்தது அப்படின்னாங்க. அந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கும்போது பொன்மகள் வந்தாள். இப்போ நாளை மறுநாள் வெளியாகிறதுனால என் மகள் தந்தாள் புத்துலகு பரவசம் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் போட்டேன். போட்டால் அந்த ஃபோட்டோவை வந்து நான் என்ன பண்ணுறது தெரியல, எப்போவுமே இந்த நான் லைவ் போகிறேன் அப்படின்போது ஒரு ஃபோட்டோ தேவைப்பட்டது. அப்போ அந்த ஃபோட்டோ எடுத்து நான் போட்டேன். அதில் நிறைய பேருக்கு நிறைய விதமான சந்தோஷமான குழப்பங்கள், எந்த வேறு எந்த விசேஷமும் இல்லை, எனக்கு அவங்க மகளாக இருக்கிறதும் அவங்களுக்கு நான் மகனாக இருக்கிறதும். அதே மாதிரி கோபி வந்து ராக்கியோடு இருக்கிற ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சு வச்சார். இது எப்போ எடுத்தது சொல்லுங்கன்னு ராக்கி என்னை கேட்டார். நான் வந்து எப்போன்னு தெரியலன்னு பார்த்தா பர்சில் பார்த்தா கேக்கிலேயே வந்து ஒரு பச்சை குதிரை இருக்குது, அதில் இது கூடவா தெரியல, அங்கே பச்சை குதிரை இருக்குல்ல, பச்சை குதிரை டைமில் எடுத்தது அப்படின்னாரு. அந்த மாதிரி அபிநயாவோட நான் நிறைய மிந்தியோட இப்போ நான் நிறைய கலந்து பேசிகிட்டு இருக்கேன். என்னுடைய ஒத்து சிறப்புக்கு அடுத்து இரவு நிழலை பற்றின கதையை நான் அவங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். லேட்டஸ்ட்டாக ஒரு சின்ன சந்தோஷம் என்னென்னா, ஒத்த செருப்பு பார்ட் டூக்கான கதை, நிறைய பேர் பார்ட் டூ பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க. அந்த பார்ட் டூ என்னவாக இருக்கும் கதைன்னு எனக்கு தெரியல. இப்போ தனியாக இருக்கிற ஒரு மனுஷனை வச்சுக்கிட்டு ஒத்த செருப்பு நம்ம டைட்டில் வைக்கலாம் பார்ட் டூனு, அப்படி இல்லாமல் ரொம்ப நெருக்கமாக அந்த கதையோட ஒட்டின ஒரு கதை வருமானு பார்த்தேன். ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்படி ஒரு கதை வந்தது, அதில் ஒரு பயங்கர த்ரில்லாக இருக்கேன். உடனே நெட்ஃப்ளிக்ஸை கூப்பிட்டு கேட்டேன், இந்த மாதிரி ஒத்த செருப்பு டூ பண்ணால் நீங்கள் முதலே வாங்கிக்குவீங்களா அப்படின்ட்டு. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் நம்ம படம் எடுத்து அந்த ப்ராடக்டோட ஃபைனலுக்கு அப்புறமேல தான் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. சில படங்கள் ரொம்ப முன்கூட்டியே இந்த ஸ்கிரிப்ட் லெவல்லையே வாங்கிக்கிறதுனால அப்படி பண்ண முடியுமான்னு அவங்க பிரின்சிபலாக அதை பண்ண முடியாதுன்ட்டாங்க. ஸோ அமேசானில் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம், இல்லை வேறு எந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் அதை பண்ண முடியுமோ அதை பண்ணணும். எப்போவுமே நான் நிறைய ரிஸ்க் எடுத்து தான் ஒரு படம் பண்ணுறதுனால ரிஸ்க் இல்லாமல் ஏதாவது பண்ண முடியுமா? இப்போ ஒத்து செருப்பு பார்க்கணும்னா டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் எல்லாம் பார்க்க விருப்பமாக இருப்பீங்க. அந்த மாதிரி டெஃபரெண்ட்டாக ஒரு த்ரில்லிங்கான ஒரு படம், வேறு ஒரு பர்ஸ்பெக்டிவில் இருக்கிற ஒரு படம். ஸோ அது ஒன்று தயாராகிட்டு இருக்கேன். இது எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப சந்தோஷம், அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நிறுவனம் ஒத்த செருப்பு படத்தை ஹாலிவுட்டில் தயாரித்து அங்கே இருக்கிற ஒரு நடிகரை வச்சு என்னை டைரக்ட் பண்ண வச்சு அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை ரொம்ப வேகமாக நடந்துகிட்டே இருக்குது. டே பை டே அது ரொம்ப அதிகமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது அந்த பேச்சுவார்த்தை. விரைவில் நடைபெறும் எல்லாத்துக்கும் ப்ராப்ளமாக இருக்கிறது லாக்டவுன். இந்த லாக்டவுன் முடிஞ்சோடனே அநேகமாக நிறைய நல்ல விஷயங்கள் வரும். ஸோ அதில் அது ஒரு விஷயம். சார், கௌதம் மேனன் இப்போ விடிவி டூ அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தார் விடிவி, இதை அது மாதிரி நீங்கள் புதிய பாதையை எடுப்பீங்களா இல்லை ஒத்த செருப்பு எடுப்பீங்களா? இட் டிபெண்ட்ஸ். இடையில் வந்து
மணிரத்னம் சார் எனக்கு ஒரு மெசேஜ் அமிச்சார். அதாவது இந்த சினி எம்ப்ளாயீஸ்க்காக உதவி செய்கிறதுக்காக ஒரு ஃபண்ட் ரைசர் பூமிகா ட்ரஸ்ட்னு ஒரு ட்ரஸ்டோடு சேர்ந்து மிஸ்டர் ஜெயேந்திரா அவரோட சேர்ந்து ஒரு 8-9 நவரசங்களில் வந்து ஆளுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி டைரக்ட் பண்ணுவோம், அது ஒன்று நீங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். எப்போவுமே மணிரத்னம் சார் கேட்டார்னா உடனே எஸ் தான், அது ஸ்மால் எஸ் அல்லது கேபிட்டல் எஸ்ஸை தவிர எஸ்ங்கிறது கன்ஃபார்ம். முதல்ல எடுத்தவங்க எஸ்ன்னு அனுப்பிவிடும், அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ள இருக்க ஸ்மால் ஸ்மால் டவுட்ஸ் எல்லாம் நான் கேட்பேன். அப்படி மிஸ்டர் ஜெயேந்திராவோட பேசும்போது எனக்கு ஒரு சின்ன தயக்கம், ஒன்று வந்து மிஸ்டர் கௌதம் மேனன் பண்ணுறாரு, மிஸ்டர் கார்த்திக் சுப்ராஜ் பண்ணுறாரு, இந்த மாதிரி ஒரு ஒருத்தராக பண்ணுறாங்க, அதில் நானும் பண்ண முடியுமான்னு யோசிச்சு பார்த்து எனக்கு உடனடியாக அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் வந்து மனசுக்கு வரல, ஒரு 25 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணுற மாதிரி அல்லது முழு நீளமாக இருக்கிற ஒரு கதையை ரொம்ப சுருக்கி பண்ணுறதுக்கும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்புறம் என்ன வந்தாலும் இது ஒரு அகெயின் ஒரு காம்படிஷன், அதுக்கு நடுவில் நான் நிறைய வேலைகளை போய் வச்சுருக்கிறதுனால நடுவில் அதுக்குள்ளே என்னை முழுமையாக செலுத்திக்க முடியல. அப்படி செலுத்தினா எனக்கு ஒரு மாதம் ஆகிடும் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு, அப்படி ஒரு பயம் இருக்குது. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கதை யோசிக்கும் போது ஒத்த செருப்பு வந்து முன்னாடி நிற்குது, இதை விட நீ நல்லா பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. நாட் நெசசரி, அது அப்படியான ஒரு லெவல்லையே தான் போயிட்டுருக்குன்னு அவசியம் இல்லை, வேற ஒரு ஜானரில் கூட ஒரு பண்ணலாம். நான் நிறைய யோசிச்சுட்ருக்கேன், அந்த குவாரண்டைனில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரொமான்டிக் லவ் ஸ்டோரி ஒன்று யோசித்தேன், அது ரொம்ப நல்லா இருக்குன்னு நண்பர்கள் சொன்னாங்க, மேபி அதை கூட சீக்கிரமாக செஞ்சாலும் செய்யலாம். ஸோ அந்த மாதிரி ஷார்ட் ஃபில்மாக எனக்கு எதுவும் பண்ணணும்னு ஒன்று தோணலை. அட்லீஸ்ட் அந்த 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரமே ஒரு தேவையான ஒரு டியூரேஷன் சொல்கிறதுக்கான விஷயமா இருக்கும், ட்ரை பண்ணலாம். வெப்சீரீஸ்க்கான ஒரு நல்ல ஒரு பிரமாதமான யோசனை வந்திருக்கு. எப்படி ஒத்த செருப்பு வந்து ரொம்ப யூனிக்காக இருந்ததோ, மற்றவங்க செய்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்ததோ, அந்த மாதிரி என்கிட்ட ஒரு 10 ஐடியா இருக்குது. அதாவது இது வரைக்கும் உலகத்தில் இந்த ஒரு அடிப்படையில் ஒரு படம் பண்ணல. உதாரணத்துக்கு ஒத்த செருப்பில் சோலோ ஆக்டில் குறைஞ்சது ஒரு 12 படம் தான் இருக்கும் உலக லெவலில் பார்த்தா. அந்த மாதிரி இப்போ நான் பண்ண போகிற ஒரு சிங்கிள் ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ 1-2 தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு 10 யோசனைகள் வச்சுருக்கேன். இதை பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது தயாரிப்பாளர்கள் முன் வந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த மாதிரி படங்கள் பண்ணலாம். வெப்சீரீஸ்ன்றது அது இப்போது அதுக்கு நிறைய இந்த ப்ராஜெக்டாக கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணுறதுங்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம். நாங்கள்லாம் எப்படி வளர்ந்துட்டோம்னா போய் கதை சொல்கிறது, கதை சொல்லிகள் அந்த மாதிரி கதை சொல்லி அவங்க கண்ணை பார்த்துக்கிட்டே இருக்குது, அந்த அந்த கண்ணோட எக்ஸ்பிரஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு கூட்டியோ குறைச்சோ அதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறதுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கூட நான் அப்படி தான் ஒத்த செருப்பு கதை கூட சொன்னேன். நான் நிறைய பேர்கிட்ட என்னுடைய கேமராமேன்ட்ட கூட நான் அப்படி தான் கதை சொன்னேன். ஸோ என்ன மாதிரி ஆட்களுக்கு அப்படி சொல்லி சொல்லியே பழக்கம் ஆகிடுச்சு. ஸோ வெப்சீரிஸ் மாதிரி ஒன்று வந்து ஒரு பவுண்டடாக ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி அவங்ககிட்ட கொடுத்து அவங்க வந்து அதில் இருக்கிற கனெக்ஷன் சொல்லி அந்த மாதிரியான ஒரு விஷயம் நிச்சயமாக அடுத்த வருஷத்தில் ஒரு வெப்சீரிஸ் வந்துடும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வெப்சீரிஸ் வரும். கீர்த்தனா நடிக்க போகிறாங்களா அவங்க மூவியில்? இல்லைங்க, கீர்த்தனா வந்து நடிக்கிறது வந்தால் மணிரத்னம் சார் கேட்டு அவங்க நடிக்க மாட்டேன்ட்டாங்க. ஆஃப்டர் கன்னத்தில் முத்தமிட்டால் கடல் மாதிரி படங்களில் அவங்க கேட்டு அவங்க நடிக்கல, அதுக்கு பதிலாக நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் இருப்பேன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் நாங்கள் அவங்களுக்கு நடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் இன்னும் சரியாக முழுமையாக நடிக்கல, அதனால் நான் தொடர்ந்து நடிச்சிட்டே இருக்கேன். அவங்க ஒரே படத்தில் பிரபாதமாக நடிச்சிட்டாங்க, அதனால் தொடர்ந்து நடிக்கணுன்ற கட்டாயம் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு. தெரியலைங்க, முதல்ல நம்ம வந்து இந்த குவாரண்டைன்லேருந்து ரிலீஸ் ஆகணும். இப்போ வந்து ஒரு 20 பேரை வச்சுக்கலாம் ஒரு படம் பண்ணலாம் அல்லது சின்ன சின்னதாக ஒன்று பண்ணலாம் அப்படின்லாம் அரசு அனுமதி கொடுத்துருக்காங்க. பட் அந்த மாதிரி ஒரு சின்ன குழுவோடு பண்ண முடியுமாங்கிறது தெரியல. முதல்ல நம்ம அதுக்கு அனுமதி வாங்குகிறோம், அப்புறம் மெதுவாக 20 பேர் பத்தாதுன்னு சொல்கிறோம். பட் பாம்பேயில் வந்து பால்கி வந்து ஒரு ஷூட்டிங் பண்ணும்போது என்ன மாதிரியான ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் வச்சுருந்தாருன்றது ஒரு எனக்கு வந்து இது கிடச்சிது, வீடியோ கிடச்சிது. உள்ள நுழைவாயிலேருந்து ஆரம்பிச்சுட்டு ரொம்ப ஜாக்கிரதையான அந்த கவசங்கள், ஆம்ஸ்ட்ராங் மாதிரி முழுக்க அந்த உடைகள்லாம் போட்டு அவங்க ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம ஷூட் பண்ணால் நிச்சயமாக அந்த மாதிரி பண்ணோம். நேற்று கூட நான் குஷ்புக்கு நான் வந்து அதை அனுப்பி வச்சேன், ஃபார்வர்ட் பண்ணேன், அந்த சின்ன திரையோட படப்பிடிப்பு நீங்கள் பண்ணும்போது ஜாக்கிரதையாக இந்த மாதிரியான விஷயமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க சார். சவுண்டா போதுமா? 1001 மாதிரி ஒரு கதை உங்களோட டைரக்ஷனில் என்ன பண்ணுறது? நிலவை தொடணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்குது. ஆம்ஸ்ட்ராங் மட்டும் தான் தொட்டார், அந்த மாதிரி ஒரு ஆம்ஸ்ட்ராங் வந்து செல்வர் ஆகணும். நான் வந்து கீழே மேலேன்னு ஒரு படம், ஒரு ஸ்கிரிப்டு, பவுண்டட் ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன். அது வந்து அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. அந்த கதையில் 1001 இருக்கிற ஒரு பாத்திரம்,
நானும் ரவுடி தான் இருக்கிற அந்த கதாபாத்திரம், பாரதி கண்ணம்மாவில் இருக்கிற பாத்திரம், இந்த எல்லா பாத்திரங்களும் அந்த கதைக்குள்ளே வரும். அந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங் கதை. பட் அது கொஞ்சம் பட்ஜெட் அகைன் பெரிய செட்டு சிஜி அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் அந்த படத்தில் ஆயிரத்தில் ஒருவனுடைய அந்த கேரக்டர் மட்டும் வச்சுட்டு ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் வருது. அந்த மாதிரி நான் யோசிச்சு வச்சுருக்கேன். பார்க்கலாம் அடுத்த புக் எதை பற்றி. 144 வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சிவகுமார் சார் சொன்னார், ஒரு 16 வயது பார்த்திபன் எழுதுன மாதிரி இருக்குது அப்படின்னாரு. நிறைய பாராட்டுகள். அது வந்து ஒரு மேல் வருஷன், ஒரு ஆண் ஒரு பெண்ணை வர்ணிக்கிற மாதிரியான கவிதை எழுதியிருந்தேன். நமக்கு எந்நேரமும் ஏதாவது யோசிச்சுட்டே இருக்கிறதுனால ஒரு 4-5 நாளாக ஒரு பெண் அந்த 144 கவிதைகள் எழுதுனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டுக்கிட்டு நான் எழுதிட்டுருக்கேன். அதுதான் அடுத்த புத்தகமானு எனக்கு தெரியல. சும்மானு ஒரு புத்தகம் ரொம்ப வருஷமாக நானும் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். அதுக்கான ஒரு கம்ப்ளீட் இது வந்து என்ன செய்யலை, அது பண்ணணும். அதே மாதிரி ஒத்த செருப்போட கதை திரைக்கதை வசனம் வந்து புத்தகமாக வரணும். அப்புறம் கேள்வி பதில்கள் நான் நிறைய எழுதி வச்சுருக்கேன், அது வரணும். அதே மாதிரி எனக்கு வந்த கடிதங்கள் அதை வச்சு ஒரு புத்தகம் எழுதணும்னு நினைக்கிறேன். புதுமை பித்தனுடைய ஒரு அவருடைய மனைவிக்கு எழுதின ஒரு கடிதம், இப்போ சமீபத்தில் ஒரு புத்தகம் படித்தேன், ரொம்ப மனசை உருக்கிற மாதிரி உழுக்கிற மாதிரி இருந்தது. எனக்கு அந்த மாதிரி நிறைய கடிதங்கள் வந்திருக்கு. அந்த கடிதங்கள் வந்து நிறைய என்ன திட்டி கூட வந்திருக்கு. அந்த திட்டின கடிதங்கள்லாம் கூட அப்படியே போடலாம்னு நினச்சேன். திட்டினதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் கேள்வி எழுதுவேன். என்னை புகழ்ந்து பேசுகிறதும் அதே வாய், வடிவேல் சொல்கிற மாதிரி அது வேற வாய் இது வேற வாய் மாதிரி, என்னை யார் புகழ்ந்து பேசுகிறாங்களோ அவங்களே வந்து என்னை இகழ்ந்து பேசுகிற ஒரு விஷயமும் இருக்குது. அதை நான் மறக்காமல் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். எந்த சூழல் ஒரு மனிதனை எப்படி மாற்றிடுது அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஸோ அப்படி ஒரு கடிதங்கள் சார்ந்த ஒரு புக் வரும். ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஏ போல்ட் மூவி ஆன் டார்க் சைட் ஆஃப் கோலிவுட். டார்க் சைடு வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. நான் ஏற்கனவே வந்து த அதர் சைட் ஆஃப் த மிட்நைட் மாதிரி பீச்சில் வந்து ராத்திரி 10 மணிக்கு மேலே இருக்கிற ஒரு உலகம், அதை பற்றின ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இவருடைய பசங்க கடற்கரை வந்ததுக்கப்புறம் என்ன படம் வந்து பாண்டியராஜ் ஒரு படம் பண்ணார், பீச்சை பேசி மெரினா மெரினா. நான் அதுக்கு முன்னாடி கடற்கரைன்னு சொல்லிட்டு ஒரு அழகான தமிழ் பெயரில் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி 5 வருஷமாக அதுக்கு பின்னாடி ரிசர்ச். நான் நிறைய கதைகள் இந்த மாதிரி பேரலாக பண்ணிகிட்டே இருக்கேன். அது மரினா வந்ததுக்கப்புறம் அப்படியே நிறுத்தினேன். அந்த மாதிரி கோலிவுட்டை பற்றின அதர் சைடுங்கிறது நான் இன்னும் அது சம்மந்தமாக யோசிக்கல. பார்க்கலாம், யோசிக்கலாம். பொன்மகள் வந்தால் பற்றி சொல்லுங்கள் சார். நமக்கு வந்து தினந்தோறும் ஏதாவது ஒரு சந்தோஷம் நம்மளை ஊக்கப்படுத்துறதுக்கு தேவைப்படுது. பொன்மகள் வந்தாளுங்கிறது நான் வெறும் நடித்த ஒரு படம். நான் நடிக்கிற படத்தை விட நானே இயக்கி நான் டைரக்ட் பண்ணி அதில் நான் இயக்கி நான் நடிக்கிற படங்களுக்கான எதிர்பார்ப்பு எனக்கு கூடுதல். ஏன்னா முழுக்க அது என்னுடைய படைப்பு. அந்த மாதிரி இது வந்து மிஸ்டர் ஃபெட்ரிக்னு ஒரு புதுமுக இயக்குனருடைய படம். அதோடய விளம்பரத்தில் மட்டும் நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன், என்னுடைய புகைப்படத்தை அதில் போடாதீங்க, போட்டால் பெருசாக போடுங்க இல்லாட்டி போடவே போடாதீங்க, என்னை அவாய்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ வந்து என்னுடைய புகைப்படத்தோடு வந்துகிட்ருக்கு அந்த விளம்பரங்கள். அதில் சந்தோஷமான இது வந்து ஒன்றும் பெரிய ஈகோ கிடையாது. நான் என்ன நினைப்பேன்னா, நான் இருக்கிறேன்னா அந்த படத்துக்குள்ளே இப்போ எப்படி 1000 வரணும் அந்த மாதிரி ரொம்ப பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் அந்த படத்துக்குள்ளே இருக்கணும். நான் இன்னும் படம் பார்க்கல, அனைப்பா நாளைக்கு பார்ப்பேன்னு நினைக்கிறேன். எதுக்கு சொல்ல வந்தேன், பட் பார்த்தவங்க பூராவுமே ரொம்ப பிரமாதமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பாக என்னுடைய நடிப்பும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நானும் அவளோட இருக்கேன். அப்புறம் என் அறியாமல் நிறைய யூடியூப்பில் வந்து சோ அதனால் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சென்டென்ஸ் வந்து பல நேரத்தில் நான் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் என்ன பேசுகிறேங்கிறது ரொம்ப கணக்கு போட்டுலாம் பேசுகிறதில்லை. ஆத்மார்த்தின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் எழுத்தாளர், அவரோட நிறைய கதைகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவர் சொன்னார் சோ அதனால் அப்படின்னு சொல்லாதீங்கன்னு. அது வந்து மிஸ்டர் மேஜர் சுந்தரராஜன் ஒரு நடிகர், அவரை பற்றி நாங்கள் அந்த மாதிரி தான் கேட்டு கதவை க்ளோஸ் பண்ணி மூடிட்டு போடா கெட் அவுட் அப்படின்லாம் சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு டிக்ஷனரியை முழுங்கிட்டு துப்பின மாதிரி நானும் சோ அதனாலேன்னு ஒன்று சொல்கிறேன்றது எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் நான் அதை திருத்திக்கிறேன். காதல் கொரோனா இது ரெண்டையும் வச்சு ஒரு கவிதை சொல்லலாம் சார். காதலும் கிட்டத்தட்ட ஒரு கொரோனா மாதிரி தான், என்ன சொல்கிறது. அப்புறம் ஒரு அழிவில் இருந்து கூட ஒரு என்ன சொல்கிறது, புதுசாக ஒன்று பிறக்கலாம். ஒரு புதுசில் இருந்து கூட ஒரு அழகான ஒரு விஷயம் பிறக்கலாம். ஒரு உயிர்கொல்லியாக மாறிடக்கூடாது காதலுங்கிறது. பாருங்கள், காதலை பற்றி பேச ஆரம்பித்தோன்னா ஏதோ ஒரு பயங்கர ஒரு குழப்பம் வருது இல்லை. அது வந்து கொரோனா பிடிச்சாலே இந்த மாதிரி தான். அதனால் கவிதையை கொஞ்சம் யோசித்து அப்புறமேல ஏதாவது ஒரு
அடுத்த புத்தகத்தில் எழுதுறேன். பொன்னியின் செல்வன் பற்றி அப்டேட்ஸ் இன்னைக்கு டேட்டில் எந்த அப்டேட்டுமே இல்லாமல் இருக்கு. இன்னைக்கு டேட் வந்து அப்படியே பிளாங்காக இருக்கு. இப்போ ஜூன் 15th வரைக்கும் இது எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு, எக்ஸ்டெண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க இந்த லாக்டவுன். மேபி அது இன்னும் மாறுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. அப்புறம் நிறைய பேர் இப்போ அப்படியே மெதுவாக நெருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நான் நடிக்கிற படங்கள் எல்லாமே சார் எப்போ உட்காந்து கதை பேசலாம், இல்லை எப்போ வந்து ஒரு டெஸ்ட் பண்ணலாம், டெஸ்ட் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. பொன்னியின் செல்வனை பற்றி இன்னும் அது ரொம்ப பெரிய ஒரு ப்ராஜெக்ட்டுங்கிறதுனால உடனடியாக அங்கேருந்து எந்த விதமானது மணிரத்னம் சார் படத்தை பற்றி சொல்லியிருந்தேன். அது பண்ண ஸோ அதனால் என்னால் அந்த ஸ்கிரிப்ட் பண்ணி அந்த அதில் பங்கு பெற முடியல. அதுக்கு பதிலாக நான் ஏதாவது ஒரு யாராவது ஒருத்தர் பண்ணுற எபிசோடில் நான் நடிக்கிறேன்னு ஒத்துருக்கேன். பிகாஸ் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் கடைசியில் அந்த பெப்சி தொழிலாளர்களுக்கு போய் சேருங்கிறதுக்காக அதில் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கணும்னு ஆசைப்பட்டு நான் அதை பண்ணுறேன். அதே மாதிரி திரையரங்கு உரிமையாளர்கள்லாம் சேர்ந்து பண்ணுற ஒரு படத்தில் நண்பர் வெங்கட் என்கிட்ட கேட்டுக்கிட்டதுக்காக நான் அந்த படம் ஒன்று பண்ணுறேன். அதில் சும்மா சார் போஸ்ட் அந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன ரோல் எடுத்து பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு காலத்தில் நான் போய் கேட்டால் கூட எனக்கு சார் போஸ்ட் மட்டும்தான் கிடைக்கும். இப்போ வந்து நானே கேட்டு சார் போஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ரோல் நான் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறேன். அதுதான் என்னுடைய வளர்ச்சி. ரொம்ப வருடங்கள் கழித்து பாக்கியராஜ் சார் கூட நடித்த அனுபவம் எனக்கு எப்பவுமே நடிக்கிறதுல ஒரு பெரிய பயம் இல்லை. எனக்கு டைரக்டர் படத்தில் கூட எடுத்தோடனே தவணிக்கிறவங்களை நடிச்சிருக்கிறதுனால எனக்கு வந்து நடிப்பை பற்றி நான் எனக்கு ஒரு எந்த நடிகரை பார்த்தும் ஒரு பெரிய பயம்லாம் இல்லை. எங்கள் டைரக்டர் பார்த்தா அந்த மரியாதை எல்லாம் இருக்கும். பயமாக எனக்கு எப்பவுமே இருந்ததில்லை. அப்புறம் அவருடைய கதை டிஸ்கஷன் அப்போ கதையாக நான் நிறைய பேசுவேன், கதையாக வந்து கேள்விகள் கேட்பேன், அதெல்லாம் பண்ணுவேனே தவிர பர்சனலாக அவருக்கு எதிர்க்க நின்று பேசுகிறது கூட எனக்கு தயக்கம் பயம் இருக்கும். அதுக்கு பதிலாக நான் கடிதம் எழுதி அனுப்புவேன். அந்த மாதிரி இதில் நிறைய சுவாரஸ்யமான காட்சிகள் எனக்கும் அவருக்கும் நிறைய இருந்தது. எதிர்த்தரப்பு மாதிரியே நாங்கள் ரெண்டு பேரும். அப்போது என்னுடைய ஹேர் ஸ்டைலை பார்த்து கேட்டார், யோ இப்போ தானே ஒத்த செருப்பு பார்த்தேன், ஒத்த செருப்பில் வந்து தலைமுடி வேறையாக இருந்தது, இதில் வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது, நிறைய முடி இருக்குது, ஏதாவது விக்கு வச்சுருக்கேன், அந்த ஹீரோ எல்லாம் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி நீ ஏதாவது பண்ணுறியா அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை சார் அப்படிலாம் இல்லை, எனக்கு அவ்வளோ ஒரிஜினலாக அந்த ஹேர் இருக்குது. சில பேருக்கு நிறைய மூளை இருக்கும், நமக்கு நிறைய முடி இருக்குது அவ்வளோதான் அப்படின்னு. வேற ஒன்றும் விசேஷமான விஷயங்கள் இல்லை. அப்புறம் என்னென்னா கதையில் தகராறு பண்ணுறது வந்து நானும் பண்ணுவோம் அவரும் பண்ணுவார். அது ஒன்று தான், கதை கேட்ட உடனேயோ அல்லது ஷூட்டிங்கில் வந்து ஒரு தப்பாக நடக்குது ஒரு விஷயம் அல்லது இன்னும் கொஞ்சம் சரியாக நடக்கலாம் அப்படின்னோடனே எங்களை மாதிரி ஆட்களுக்கு பார்த்துட்டு சும்மா இருக்க முடியறதில்லை. நீங்கள் நடிக்க தானே வந்தீங்க, மூடிட்டு சும்மா இருங்க அப்படின்லாம் நம்மளால் இருக்க முடியல. உடனே என்ன தோணுன்னா, ஏன் சார் இது இப்படி சொல்கிறாரு, அவர் சொன்னால் நான் ஏன் இப்படி தானே கம்மி இருக்கணும், நான் ஏன் கேட்கக்கூடாது அப்படின்னு நான் கேட்பேன். அதே மாதிரி டைரக்டர் விடவே மாட்டாரு. அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் கடைசி வரைக்கும் அதை நோண்டி 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 இதே இப்படி நான் சொல்லணும், இதே இப்படி சொல்லக்கூடாது, கதையா திரைக்கதையா வசனமா அந்த மாதிரி. ஸோ இந்த படத்துலேயும் நிறைய அந்த மாதிரியான ஒரு போராட்டம் ஒன்று இருந்தது. டைரக்டரும் கேட்டே இருந்தார், நானும் கேட்டே இருந்தேன். பாவம் அந்த புதுமுக இயக்குனர் எல்லாம் போராடிக்கிறாடி எப்படியோ அந்த படத்தை வந்து ஒரு வெற்றிகரமான படமாக பண்ணியிருக்காருங்கிறது கேள்விப்படும் போது மகிழ்ச்சியாக இருக்குது. ஃபெட்ரிக் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் ஏன் சார் ஒரு டைரக்ஷன் இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கக்கூடாது? விளக்கு வச்ச நேரத்தில் இந்த மாதிரிலாம் ஜோக் அடித்து என்ன சொல்கிறது, எல்லாரும் இன்னைக்கு கூட மகேஷ்னு சொல்லிட்டு ஒளிப்பதிவாளர் அவங்க மனைவியோட பேசிகிட்டு இருக்கும்போது மணிமலர் அவங்க சொன்னாங்க, நான் ஏதோ ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன், ரொம்ப சுறுசுறுப்பான ஒருத்தவங்க, என்னுடைய ஒத்த செருப்பை வந்து நீங்கள் புத்தகமாக ரெடி பண்ணி கொடுங்கன்னு அவங்ககிட்ட கேட்கும்போது மகேஷ் வந்து பாஃப்டாவில் கிளாஸ் எடுக்க போயிருக்காரு அப்படின்னோடனே எனக்கு எப்படி அந்த கிளாஸ் எடுக்கிறதுனே தெரியாது. இப்போ நான் இந்த மாதிரி பேசணும்னா பேசுவேன் தவிர ஒரு 20-30 ஸ்டூடெண்ட்ஸை வச்சுக்கிட்டு அதை வந்து இது இப்படி தான் பண்ணணும்னு எனக்கு சொல்லித்தரலாம் தெரியாது. வெற்றிமாறன்லாம் வந்து அதில் பயங்கர கிளாடி, வெற்றிமாறனும் மிஷினும் அவங்களாம் ரொம்ப அழகாக கிளாஸ் எடுக்கிற மாதிரி பேசுகிறாங்க ராம் எல்லாரும். அதனால் எனக்கு அந்த மாதிரியான ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கிறதா நான் நினைக்கல. அதுக்கப்புறம் தான் இன்ஸ்டியூட்டை பற்றி யோசிக்கணும். நடிப்பா இயக்கமா எதுக்கு முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம்? எனக்கு வந்து இயக்கம் ரொம்ப பிடிச்ச விஷயம். ஆனால் கொஞ்சம் காசு சம்பாதிக்கிறது அப்புறம் இயக்கம் நான் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு விஷயமே கொடுக்கறது நடிப்பு தான். அதனால் முன்னுரிமை வந்து நடிப்புக்காக தான் இப்போதைக்காக இருக்குது. ஒரு 4 படத்தில் நடித்து காசு எடுத்து மறுபடியும் வேற ஒரு படம் பண்ணணும், அதனால் இப்போதைக்கு நடிப்பு தான் முன்னுரிமை. தமிழ் சினிமாவை உலகம் எப்படி பார்க்கிறது? தமிழ் சினிமாவை உலக சினிமாவாக பார்க்க வேண்டும் என்பது தான் நம்மளுடைய விருப்பம். என்ன மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்போ தான் வந்துகிட்டே இருக்கும், எங்களுடைய படங்களை நீங்கள் இப்போ தான் ரசிச்சிட்ருக்கீங்க. ஸோ அதனால் உலக படமாகவே இந்த படங்கள் பார்க்கப்படும். நம்ம நிறைய படங்கள் வந்திருக்கு, உதிரிப்பூக்கள் மாதிரியான நிறைய படங்கள் நம்மளும் பண்ணியிருக்கோம்.
பட் அது காலத்தில் அப்படியே போய் 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 திருப்பி திருப்பி யாராவது புதுசாக அதை ரிவைவ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லாட்டி நிறைய மசாலா படங்கள் வந்து போட்டி போட்டு இந்த படங்களுடைய வரிசை வந்து அல்லது லிஸ்ட் வந்து ரொம்ப குறைவாயிடுது. அதனால் நம்மள மாதிரி ஆளுங்க அதுக்கு போராடிக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. நீங்களும் வடிவேலு சாரும் சேர்ந்து நடிச்சிங்கன்னா ஒரே படத்தில் 5 படம் ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு பணம் சேர்ந்துடும் சார். ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் நேத்த முந்தனால கூட என்கிட்ட இருக்கிற கதைகளோட லிஸ்ட் அப்படி எடுத்தேன். அது 100 சில்லறை வருது. அதில் ஒன்று வந்து நானும் மிஸ்டர் வடிவேலு நிறைய கதை வந்து நானும் வடிவேலுன்னு ஒரு நேரத்தில் நினச்சிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் அது என்னமோ தெரியல ப்ராக்டிக்கலாக அது ஒத்து வராதப்போ இல்லை கதைகள் அப்படியே கதைகளாகவே இருக்குது. பார்க்கலாம் அது எல்லாமே என்னைக்கோ ஒரு நாளைக்கு நடக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஓடிடியில் ரிலீஸ் பண்ணது சரியா சார் பொன்மகன் வந்தாலும்? முதல் விஷயம் சரி தப்பு அந்த மாதிரி ரெண்டு விஷயம் இல்லைங்கிறது என்னுடைய ஃபீலிங். அந்த நேரத்தில் எது சரின்னு அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுவே சரின்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் இப்போ ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்க தயாரிப்பாளர், நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்க தயாரிப்பாளர், அவங்கள்ட்ட அந்த உரிமை இருக்கணும். இவங்களுக்கும் இல்லை, நான் அடிக்கடி சொல்கிறேன் கருத்து உரிமை மாதிரியே, கருத்து சுதந்திரம் மாதிரியே, இந்த ஒரு தயாரிப்பாளர் தான் போட்ட பணத்தை எப்படி எடுக்கிறது, அதுக்கு என்ன வழி இருக்கோ அந்த வழியில் பண்ணலாம். நம்ம ஒரு காலத்தில் நாடகம் ரொம்ப பிரபலமாக இருந்தது, அப்புறம் நாடகம் குறைஞ்சது, டெலிவிஷனில் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். இப்போ டெலிவிஷனே வந்து சினிமாவை மாதிரி வெப்சீரிஸ்னு வேறு ஏதோ ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கு. அதனால் இதுதான் சரி அப்படிலாம் கிடையாது. என்ன சொல்கிறது, தொழில் சுதந்திரம் ஓடிடியிலையும் ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு சுதந்திரத்தை நம்ம கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்த மூவியில் நடிக்க போகிற சில கேரக்டர்ஸ் யார் யாருன்னு சொன்னீங்கன்னா நல்லா? இரவு நிழலில் கிட்டத்தட்ட வந்து 30-40 கதாபாத்திரங்கள் இருக்குது. ரொம்ப கஷ்டம், அவ்வளோ பேரை செலக்ட் பண்ணுறது கஷ்டம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்ஸ் கோயிங் டு பி எ சிங்கிள் ஷாட். அதில் ஒரு ஷாட்டில் யாராவது ஒரு சின்ன தவறு பண்ணால் கூட டெஃபினட்டாக மறுபடியும் ஃப்ரம் த பிகினிங் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஸோ அவ்வளோ எக்யூப்டான ஆர்டிஸ்ட், அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆர்டிஸ்ட் நிறைய பேர். இப்போ நான் வந்து லாக்டவுனுக்கு முன்னாடி நிறைய பேர் அப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சேன். இப்போ இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் யார் எந்த படத்தை முதல்ல பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதனால் முன்கூட்டியே இந்த மாதிரி இவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியல. ஆனால் நிறைய புதுமுகங்கள் இருப்பாங்க. ஒரு 16-17 வயசில் ஒரு பொண்ணு, அப்புறம் 20-21 வயசில் இன்னொரு பெண்ணு, 25-26 வயசில் இன்னொரு பெண், இப்படி 3 கதாநாயகர்கள் இருக்காங்க அந்த படத்தில். ஸோ அதுக்கான செலெக்ஷன் நடந்துகிட்ருக்கு, இப்போதைக்கு அவ்வளோ தான் சொல்ல முடியும். புதிய பாதை 2 பண்ணால் ஹீரோ ஹீரோயின் யார்? ஹீரோயின் யாருன்னு கேட்டால் பரவாயில்ல, மறுபடியும் எதுக்கு ஹீரோ யாருன்னு கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. சரி போன படம் மன்னிச்சிடலாம். அந்த படத்தை சமீபத்தில் ஒரு நடிகர் எனக்கு ராத்திரி 11 மணிக்கு இப்போது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஜாலியாகனா மூணம் சருக்குன்ற மாதிரியான ஒரு சூழலில் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, சார் நான் நினைக்கிறேன் இப்போ புதிய பாதை நான் ஹீரோவாக நடித்து நீங்கள் டைரக்ட் பண்ணுவீங்களா சார்? இப்போ மணி பார்த்தேன் 11 மணி. சரி இந்த நேரத்தில் அவர் கேட்குறது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சார் எனக்கு டைரக்ஷன் தண்ணிப்பட்ட பாடு, அதனால் நீங்கள் எப்போ கேட்டாலும் நான் வந்து தண்ணிப்பட்ட இது, நீங்கள் எப்போ கேட்டாலும் நான் வந்து அந்த படத்தை நான் டைரக்ட் பண்ண ரெடியாக இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் மறுநாளே அந்த நடிகர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, எப்போ சார் நான் வந்து பார்க்கட்டேன்? நான் சொன்னேன் நான் ஹீரோ நடிக்கிற படத்துக்கு எனக்கு இன்னும் டேட்ஸ் ஒதுக்க முடியலைங்க, நிறைய இருக்குது, அதனால் அது பண்ணலான்னு சொன்னேன். அதனால் கீர்த்தனாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, புதிய பாதையை மறுபடியும் நீங்கள் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி, புதிய பாதை 2 வந்து 2 விதமாக செய்கிறதுக்காக ஒரு பிளான் இருக்குது. ஒன்று வந்து நானே அந்த கதாபாத்திரத்தில் நடிக்கிறது, ஏன்னா அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு வயசுன்னு ஒன்றுமே கிடையாது. அவனுக்கு வந்து 20 வயசாகவும் இருக்கலாம், 50 வயசாகவும் இருக்கலாம். ஸோ அப்படி இன்னொன்று, ஒரு ஒரு புதுமுக நடிகரை அல்லது பரியரும் பெருமாள் கதிர் கதிர் மாதிரி அல்லது அந்த மாதிரியான ஒரு அதர்வா மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒரு இன்ஸ்டர் ஒரு ஆக்டரை வச்சுக்கிட்டு அந்த படத்தை நான் டைரக்ட் பண்ணணும், 2 படத்தையும் சைமன்டேனியஸாக ரிலீஸ் பண்ணணும் அப்படிலாம் நிறைய யோசனைகள் இருக்குது. பார்க்கலாம். கதை திரைக்கதை வசனம் இயக்கம் 2 எப்போ சார் வரும்? எனக்கு என்கிட்ட இருக்கிற ஸ்கிரிப்டெல்லாம் நான் எப்போ படமாக்குவேன் அப்படிங்கிறது எனக்கு ஆர்வமாக இருக்குது. கதைத்திரைக்கதை வசனத்துக்கு வந்து பார்ட் 2ங்கிறதுக்கு பதிலாக கதைத்திரைத்த கதை வசனத்தோட ஒரு பேரலல் ட்ராக் ஒன்று நான் பண்ணியிருக்கேன் ஒரிஜினலாக, அதை வச்சு தான் நான் ஷூட்டிங் போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன். மிஸ்டர் சூர்யா கிட்ட கூட அந்த படத்தில் நடிக்கிறதுக்காக அவர்கிட்ட அந்த கதையை நான் விளக்கி சொல்லியிருக்கேன். அப்போது இருந்த அந்த ஃபார்மேட்டே வேறு. நான் ஷூட்டிங் போகிறதுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி அப்படியே அந்த கதையை மாற்றிட்டேன். ஒரு இன்டோரில் நடக்கிற மாதிரி, அது வந்து அவுட்டோரில் நடக்கிற மாதிரியான ஒரு கதை, முழுக்க முழுக்க காடு மேடு பள்ளம் அப்படி நடக்கிற ஒரு கதை. ஸோ அந்த கதையுமே என்கிட்ட தயாராக இருக்குது. இதான் சொல்கிற மாதிரி இப்போ அடுத்து என்னுடைய கவனம் போகிற இரவு நிழல், அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் வேறு பார்ட் 2 பற்றி யோசிக்க முடியும்.
மீண்டும் க்ரௌட் ஃபண்ட் மூலமாக படம் எடுக்கும் முயற்சி. நண்பர் திருப்பூர் சுப்பிரமணியம் அவர் திரையரங்க உரிமையாளர் கோயம்புத்தூரில், அவர் தான் இப்போ இந்த படத்தோட இப்போ நம்ம பண்ண போகிற ஒரு படத்தில் அவர் முக்கியமான ஒரு தயாரிப்பாளர் இருக்கார். அவங்க வந்து அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க, முழுக்க முழுக்க நீங்களே ரிஸ்க் எடுக்கிறீங்க. ஒரு 300 ஷேரு, ஒரு ஒரு ஷேரும் வந்து 1 லட்சம் ரூபாய் அல்லது 30 ஷேரு ஆளுக்கு 10 லட்சம் ரூபாய் அந்த மாதிரி போட சொல்லி மினிமம் ஒரு 3 ரூபாவோ இல்லாட்டி 5 ரூபாவோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு க்ரௌட் ஃபண்டிங்கில் நீங்கள் படம் ஆரம்பிங்க. அப்போ வந்து லாபம் வந்தாலும் உங்களுக்கு குறைவாக இருக்கும், நஷ்டமாவது உங்களுக்கு வந்து சமாளிக்கிற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் ஒரு தடவை முயற்சி பண்ணேன். அது வந்து அவ்வளோ சரியாக வந்து செட் ஆகலை, மறுபடியும் முயற்சி பண்ணலாம். எனக்கு எப்பவுமே என்கிட்ட இருக்கிற டீம் வந்து எனக்கு இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம் சொன்னோம்னா உடனே அது வேறு யாராவது ஒருத்தர் எடுத்து பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். என்னால் முடிஞ்சது 21 மணி நேரம் கதை பேச முடியும், ஆனால் ப்ரொடக்ஷனை பற்றி பேசுகிறதுங்கிறது என்னால் அவ்வளோ சுலபமாக முடியறதில்லை. பார்க்கலாம், முயற்சி பண்ணலாம். 1000-ல் ஒருவன் முடிந்த பிறகும் செல்வராகவனுடன் உடன் நட்பு எப்படி இருக்கிறது? ஒரு இயக்குநருடனான ஒரு நட்புங்கிறது வந்து அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சிடும்னு அர்த்தமே கிடையாது. சமீபத்தில் கூட நான் அவரோட தொலைபேசியில் பேசினேன். அப்புறம் என்னுடைய மகள் திருமணத்துக்காக போய் இன்விடேஷன் கொடுக்க போய் செட்டில் போய் பார்த்தேன். அந்த மாதிரி அடிக்கடி சந்திச்சிருக்கோம். அந்த காலத்துலலாம் எப்படி இருப்பாங்கன்னா, தயாரிப்பாளர்கள் வந்து படம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட அந்த ஹீரோவும் அந்த டைரக்டரும் பாலன் பிக்சர்ஸ் சொல்லிட்டு கே ஆர் பாலன்னு நம்ம இப்போ இருக்கிற திரைப்பட நடிகை சங்கீதாவுடைய தாத்தா அவர் கே ஆர் பாலன்னு பேர். அவங்க ப்ரொடக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வச்சு படம் எடுத்திருப்பாங்க, மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் வச்சு படம் எடுத்திருப்பாங்க. ஒரு படம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட ப்ரீவியஸ் படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாம் அந்த ஆஃபீஸ்க்கு வந்து அப்படியே குழுமுவாங்க. சும்மா அவங்க வந்து ஜாலியாக பிரியாணி சாப்பிட்றதுலேருந்து ஆரம்பித்து அவங்க கார்ட்ஸ் ஆடுறது அதெல்லாமே அப்படியே ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டுருக்கும். வாலி சார் கூட நிறைய நாள் அங்கே வந்து, அதாவது அந்த படத்துக்கு பாட்டு எழுதினாலும் இல்லாட்டியும் வாலி சார் அங்கே வருவார்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. இப்போ எல்லாருமே தயாரிப்பாளர்கள் வந்து ஒரு படம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த படத்தோட நடிகரோட தான் ஒரு தொடர்பில் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. எனக்கெல்லாம் வசதி வந்துன்னா ஒரு பெரிய ஆஃபீஸ் ஒன்று எடுத்து இந்த மாதிரி மிஷின்லாம் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காரு. மிஷின் ஆஃபீஸ்க்கு போய் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு 4 டைரக்டர்ஸ் இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் பின்னாடி அடுப்பில் எதையாவது ஒன்று பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கோம். அப்படி மிஷின் ஆஃபீஸ் இருக்குது. அப்படி தான் என்னுடைய ஆஃபீஸ் கூட ஒரு காலத்தில் இருந்தது. விரைவில் மறுபடியும் அதே நிலைக்கு வருவோம்னு நினைக்கிறேன். ஏலேலோ படம் நீங்களும் ஏ ஆர் ரஹ்மான் சாரும் மீண்டும் இணைஞ்சு எடுக்கணும். அப்படியே சொல்லும்போதே அது பாதியில் அப்படியே தடுமாறி நிற்குது. கவலையே வேண்டாம், பெயர் மாறலாம் அல்லது காலங்கள் மாறலாம், நிச்சயமாக அது நடக்கும். எனக்கும் அவர் மேலே இருக்கிற அபிமானமும் அவருக்கு என் மேலே இருக்கிற நம்பிக்கையும், ஏலேலோ படத்தை பற்றி அவர் சொல்ல சொல்வார், நான் பண்ணிகிட்ருக்க படங்கள்லேயே வந்து ரொம்ப சிறப்பான ஒரு கதையம்சம் உள்ள ஒரு படம் இது அப்படின்னு சொல்லுவார். நான் ரொம்ப விரும்பி அந்த படம் வந்து என்னாச்சுன்னா, ஒரு வெளிநாட்டு பெண்மணி தான், வெள்ளைக்கார பெண்மணி தான் அந்த படத்தோட ஹீரோயின், நான் தான் ஹீரோ. அதுக்காக ஒரு பெண்ணை செலக்ட் பண்ணி மலேசியாவில் இருந்து பார்த்து எல்லாம் முடிவு பண்ணி இவங்க தான் அந்த படத்தில் நடிக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம படம் வந்து ஏதோ அந்த படத்தில் 10 பாடல்கள் இருக்குது. அது கொஞ்சம் தாமதமாச்சு, ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணியாச்சு, இன்னொரு பாட்டு டியூன் லெவலில் இருக்குது அந்த மாதிரிலாம். அதுக்கடையில் அந்த பொண்ணுக்கு இந்த கொரோனா மாதிரி காதல் வந்துருச்சு. ஸோ அதனால் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. கல்யாணம் பண்ணி போனதுக்கப்புறமேல அவங்க வேறு அந்த ஃபேமிலி லைஃப்குள்ளே போயிட்டதுனால உடனடியாக வேறு ஒரு பொண்ணை எங்களால் தேட முடியல. அந்த நேரத்தில் அப்படியே ஒரு ஸ்லோ டவுன் ஆகி அப்படியே நின்று போச்சு. நிச்சயமாக ரொம்ப அதிசயமாக ரொம்ப ஆனந்தமாக ஒரு படம் தொடரும். பெரியாரின் கொள்கைகளை முன்னிறுத்தி சினிமா எடுப்பீர்களா? மாவீரன் கெட்டு படத்தில் நடித்ததுக்காக எனக்கு வந்து பெரியார் விருது எனக்கு கிடச்சிது. அதை வாங்கும்போது ரொம்ப பெருமையாக இருந்தது. அதுக்கு வந்து சுசீந்திரன் அவர்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அந்த கருப்பு சட்டையை அணியறதுக்கே ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு கம்பீரமான, அப்புறம் எந்த காலகட்டத்தில் அவர் என்ன மாதிரி விஷயங்களை பேசியிருக்காரு. இப்போலாம் நீங்கள் ஒரு சின்ன விஷயத்தை பேசினாலே உடனே 4 பக்கத்தில் அதுக்கான பிரச்சனைகள் கிளம்புது. ஒருத்தருக்கும் இப்போ கருத்துரிமை இல்லை, பேசுகிறதுக்கான உரிமை இல்லை. பேசும்போது அதுக்கான எதிர்ப்பு எப்படி வருதுன்னா கெட்ட கெட்ட வார்த்தைகளில் வருது. ஆனால் அந்த நேரத்தில் கம்யூனிகேஷனே இல்லாத ஒரு காலகட்டத்தில் தைரியமாக அவருடைய கருத்து சரியாக தப்பாங்கிற விவாதத்துக்குள்ளே நான் வரல. எல்லா தனி மனிதனுக்கும் உரிமை உண்டு அவன் நினைக்கிறத பேசுகிறதுக்கு, இதில் மட்டும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஸோ அந்த வகையில் அவர் வந்து அவருடைய கருத்துக்களை ரொம்ப தைரியமாக அவரால் எடுத்து வைக்க முடிஞ்சுது. ராஜாஜியும் அவரும் நண்பர்கள்னு சொல்லுவாங்க, ரெண்டு பேரும் எதிர்முனை எதிரெதிராக இருந்துட்டு அவங்களுக்குள்ள அப்படி ஒரு நட்பு இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயங்கள்.
இப்போ இருக்கிற யங் ஹீரோயின் கூட நீங்க நடித்தால் கெமிஸ்ட்ரி யார் கூட பெர்ஃபெக்டா இருக்கும்? எனக்கு நம்பிக்கை என்னன்னா, நான் யார் கூட நடிச்சாலும் என்ன சொல்றது, அது கெமிஸ்ட்ரியா ஜியாகிரபியான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு நான் ரொம்ப அவங்களை மதிப்பேன். அது ரொம்ப முதல் முக்கியமான ஒரு விஷயம். நான் வழக்கமாக சொல்கிறது என்னென்னா, ஒரு பெண்ணை பார்த்ததுக்கப்புறம் நமக்கு வர வேண்டியது ஒரு மரியாதை. எனக்கெல்லாம் வந்து சௌந்தர்யாவை பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி தான் எனக்கு தோணியிருக்கு. ஈர்ப்புங்கிறது அப்புறம், ஆண் பெண் ஈர்ப்புக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்தா ஒரு மரியாதை வரும். அந்த மாதிரி தான் நான் வந்து யாரோடவும் அந்த மரியாதை குறைவு இல்லாமல் தான் நான் பழகுவேன். அப்புறம் நான் அவங்கள வந்து ரொம்ப சந்தோஷமாக அந்த சூழலை வச்சுக்கிறதுக்கு வழக்கம் போல் கவிதைகள் சொல்லுவேன். அப்புறம் என்ன சொல்கிறது, அழகாக நேசிக்கிறதே ஒரு பிரமாதமான ஒரு விஷயந்தான். அதனால் எனக்கு தெரிஞ்சு நான் யாரோட நடித்தாலும் அந்த கெமிஸ்ட்ரி சரியாக இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. உங்களை பார்த்தாலே ஒரு ஜாலி மூடாக இருக்குது சார். கலர் சட்டையா? நான் அப்படியே யோசிச்சு பார்த்தேன், இந்த குவாரண்டைன் டைமில் இந்த அயன் பண்ணி போடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. ரொம்ப நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கம்மியாக ஒரு வீட்டுக்குள்ளே. அப்போ எந்த ஷர்ட் ரெடியாக இருக்குன்னா, எந்த ஷர்ட் ரெடியாக இருக்குன்னு பார்த்தா டப்புனு எடுத்து போட்டு வந்துட்டேன். ஜாலியான மூடாக இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். இப்போ நமக்கு தேவை வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பேசும்போது நிச்சயமாக அந்த மாதிரியான ஒரு சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சில பேர்ட்ட பார்த்தீங்கன்னா, அவங்க நமக்கு நல்லதே பண்ணுவாங்க. அவங்கள பார்க்கும்போது நமக்கு அந்த முகமே பிடிக்காது. அப்படி இல்லாமல் ஒரு முகத்தை பிடிக்கிறதே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான். மிஸ்டர் நவாசுதீன் சித்தி, அதை வந்து அவர் பதில் சொல்கிற வரைக்கும் நாங்கள் காத்துக்கிட்டே இருக்கோம். அந்த தயாரிப்பாளரும் காத்துட்ருக்காரு. இப்போ இந்த லாக்டவுனில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஏன் முடிவுகள் எடுக்கிறதுல என்ன தாமதம், என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. இப்போ நமக்கு நிறைய டைம் இருக்குது. அப்போது ஒரு ஸ்கிரிப்டை பார்த்துட்டு இந்த ஸ்கிரிப்டை நம்ம ஓகே அந்த படம் பண்ணலாம், எப்போ லாக்டவுன் முடியுதோ அப்போ பண்ணலாங்கிற மாதிரியான ஒரு யாருமே முடிவெடுக்கிறதே தள்ளி போடுறாங்க. என்னன்னா, எப்போ முடியும் தெரியல, எப்போ இதை நம்ம ஆரம்பிப்போம்னு தெரியல, முதல்ல எதை ஆரம்பிப்போம்னு தெரியல, யார்கிட்ட என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. அந்த மாதிரி இப்போ எனக்கு அப்படி இல்லை. நான் நிறைய ஸ்கிரிப்ட் படிக்கிறேன். அது நான் நடிக்க போகிற படமாக இருந்தாலும் என் நேரமும் என்னை வந்து நான் எங்கேஜாக வச்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம் வச்சுருக்கேன். பட் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த லாக்டவுனில் இது எல்லாத்தையும் தள்ளி போடுறாங்க, நம்ம அப்புறம் யோசிச்சுக்கலாமே அப்படின்ட்டு. அதனால் மிஸ்டர் நவாசுதீன் சித்திக்கிட்ட இருந்து ஒரு க்ரீன் சிக்னல் இன்னும் வரல. எப்போ வருமோ அப்போ தான் நம்ம ஆரம்பிப்போம். இப்போ நான் சொல்கிறேன், இந்த படத்தை ஹாலிவுட்டில் எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எது முன்னாடி வருதுன்னு நமக்கு தெரியல. எது முன்னாடி வந்தாலும் அதை மகிழ்ச்சியாக எடுத்துக்கலாம். ஹாலிவுட்டில் ஒத்த சிறப்பில் யார் சார் நடிக்கிறார்? தெரியல, அது வந்து என்கிட்ட பேர்கள் சொல்லப்பட்டது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரெண்டு மூணு பேர்கள் வந்து, ரெண்டு மூணு பேருமே நான் பயங்கர ஃபேன். ஸ்க்ரீனில் அவங்கள பார்த்தா பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதனால் இப்போதைக்கு அது பேர் சொல்ல வேண்டாம். அது நடக்கும், நடக்கும்போது. இப்போ மிஸ்டர் நவாசுதீன் சித்திக்குன்னு சொல்லி அது நிறைய பேருக்கு ரொம்ப த்ரில்லாக இருந்தது, இன்னும் நடக்கலை. அந்த மாதிரி இல்லாமல் ஹாலிவுட்டில் பண்ணும்போது நிச்சயமாக ஒரு பெரிய ஸ்டார் பண்ணுவாருங்கிறது எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ரகசியமான சுவாரஸ்யமான விஷயம். விரைவில் வரும். எழுத்தாளர் ராஜேஷ்கும் உங்களுக்கும் உண்டான நட்பு? ராஜேஷ்குமார், எஸ் சார். இப்போ சமீபத்தில் ஒரு அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு நம்ம இங்கே லாக்டவுனில் இருக்கோம். உடனே கோயம்புத்தூரில் ஒரு நண்பர்கிட்ட சொல்லி, அவர் வந்து இந்த சஃபாரி சூட்டு போடுவார். ஸோ அதனால் அவருக்கு சஃபாரி சூட்டு, கேக்கு, பொக்கே அந்த மாதிரிலாம் எதுவும் வாங்கி கொடுத்து அப்படிமே கொடுத்து அவர் பயங்கர த்ரில்லாயிட்டார். நான் அடிக்கடி அவர்கிட்ட பேசிகிட்ருக்கேன். அவருடைய கதை ஒன்று நான் நடிக்க போகிறேன். அது வந்து எழிலுடைய டைரக்ஷனில், எழில் வந்து என்னிடம் உதவியாளராக ஒர்க் பண்ணவர், அவருடைய டைரக்ஷனில் ராஜேஷ்குமாருடைய ஒரு நாவல் படமாகுது. அவரோட நாங்கள் கலந்துக்கிறதுக்கான நிறைய வகை அவருடைய சுறுசுறுப்பை பார்த்தா பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. ஒரு நாளைக்கு எத்தனை கதை எழுதுறது, அல்லது இது வரைக்கும் எவ்வளோ கதைகள் அவர் எழுதியிருக்காரு, எல்லாத்துலேயும் ரொம்ப சுவாரஸ்யமான. அப்புறம் அந்த துரிதம் வந்து எனக்கு அவர்கிட்ட ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்புறம் வயசானதுக்கப்புறம் கூட அந்த ஸ்பான்டனிட்டியோ அல்லது வேகம் குறையாமல் இருக்கிறது. அதே மாதிரி சமீபத்தில் திரு கலைஞானம் அவர்கள், அவருக்கு வந்து 90 வயசு. ரஜினி சார் கூட அவருக்கு சமீபத்தில் ஒரு பெரிய மரியாதை பண்ணியிருந்தார். 90 வயசில் அவர் பேசும்போது இப்போ நான் என்ன டோனில் பேசுகிறேனோ இதே டோனில் அவர் பேசுகிறாரு. அது வந்து நம்ம எல்லாருமே கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். வயசுங்கிறது கலைக்கு வயசே இல்லை, எதுக்குமே வயசு இல்லை. வாழ்கிற எல்லா மனிதனுமே ஒவ்வொரு நிமிஷமே ரசித்து வாழ வேண்டிய ஒரு கட்டாயம். அதில் கலைஞானம் சாருடைய அந்த, அதே மாதிரி வெண்ணிநாட மூர்த்தி அவர்கள், பிரபுதேவா சார் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி வெண்ணிநாட மூர்த்தி அவருடைய நம்பர் கிடைக்குமான்னு கேட்டார். நான் தேடினேன், தேடி கொடுத்தேன். கொடுத்தோன்னே அவர் பேசினார், அப்புறம் நானும் பேசினேன். நான் பேசும்போது வெண்ணிநாட மூர்த்தி சாரும் அதே மாதிரி 52 வருஷம் இந்த சினிமாவில் அவருடைய சர்வீஸு. அவராக இப்போ சினிமா வேண்டான்னு ஒதுக்கிட்டு வீட்டோட அமைதியாக, இப்போ நம்ம எப்படி குவாரண்டைனுக்காக ஒதுங்குறோமோ அந்த மாதிரி சினிமா நாடகம் எதுவுமே வேண்டாம், உட்காந்து நிறைய எழுதுறாரு. அவர் பேசும்போதும் அந்த
அவருடைய துணி பார்த்தேன், அவ்வளவு இன்தோடு இருந்தது. இதெல்லாம் நான் அவங்ககிட்ட கற்றுக்கணும்னு நினைக்கிற விஷயம். பேர்ட் சவுண்ட் கேட்கவே இல்லை. எனக்கு ரொம்ப இந்த வெயில் நேரத்தில் அந்த பேர்ட்ஸ்க்கு வந்து நிறைய பாலுசரவுக்கு வந்து இங்கே தான் இங்கேருந்து கெட்டே இருக்கும், சத்தம் கேட்போம். நான் பேசுனா பேசாமல் இருந்தாலும் கூடாது அந்த மாதிரிலாம். இப்போ என்ன பண்ணனா அதுக்கு வந்து அது சொல்ல சரியாக சாப்பிடாமல் இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு மயில்சாமி நண்பர், நடிகர் மயில்சாமியோட பையன் யுவன் சொல்லிட்டு, அவர் வந்து பறவைகள்லாம் ரொம்ப பார்த்துக்குவார், அவருக்கு கொஞ்சம் மெடிசன்லாம் தெரியும். அதனால் அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சுருக்கேன். இப்போ தான் சாயங்காலம் கூட அந்த ஃபோட்டோ வந்தது, ஒரு வீடியோ அனுப்புங்கன்னு சொல்லியிருக்கேன். அது ஏதோ அப்படியோ அந்த வீடு நிறைய விளக்கு இருந்தால் கூட அப்படியே இருட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங், பாலு சரவு இல்லாமல். நீங்கள் சொல்கிற மாதிரி அதை நீங்கள் கவனிக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கமல் சாரும் நீங்களும் இயக்கி ஒரு படம் நடிக்க வேண்டும். கமல் சாரும் நானும் இயக்கினா யார் இயக்கி யார் நடிச்சு தெரியல. ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை பற்றி பேசுகிறோம். கமல் சாரை நான் இயக்கி நானும் கூட சேர்ந்து நடிக்கிற மாதிரி, எல்எம் முரளின்னு சொல்லிட்டு, எல்எம்எம் முரளின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர், அவங்களுக்காக தான் நான் முன்னறிக்கை நான் இருந்தாலும் பண்ணியிருந்தேன். அன்பே சிவம் முடிஞ்சதுக்கப்புறமேல அப்படி ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு அதுக்காக ஸ்கிரிப்ட்லாம் நான் தயார் பண்ணேன். அப்புறம் கமல் சார்கிட்ட போய் ஒரு தடவை ஒரு கதை சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், கொஞ்சம் சீரியஸாக பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன், ஜாலியாக காமெடியாக ஒரு படம் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. இப்போ கமல் சாரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு நினைப்போம்னா, ரொம்ப சேலஞ்சிங்காக. இப்போ நானே ஒத்த செருப்பு நடிக்கிறேன்னா அப்போ கமல் சார் என்ன நடிக்கிறது? அதை நான் இயக்கும்போது அது எவ்வளோ பெரிய உலக லெவல் சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படிலாம். ஸோ அந்த மாதிரி இது வரைக்கும் நிறைய பேசியிருக்கோம், இது வரைக்கும் நடக்கலை, விரைவில் நடக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது. அதுக்கான சின்ன சின்ன அறிகுறிகள் எங்கேயோ தெரியுது, பார்க்கலாம். கமர்ஷியல் மூவி எப்போ சார் வரும்? ஒத்த செருப்புங்கிறது எவ்வளோ புதுமையான படமாக இருந்தாலும் கூட அது ரொம்ப பெரிய கமர்ஷியல் படம். நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த படத்தை வந்து நான் நெட்ஃப்ளிக்ஸில் வைத்தேன். திரையரங்கில் மட்டுமே கிட்டத்தட்ட 3.75 கோடி அந்த படம் சம்பாதிச்சிருக்கு. அப்புறம் சைனாவில் அந்த படத்தோட ரைட்ஸ் வாங்கிறதுக்காக கேட்டுட்ருக்காங்க, பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. அப்புறம் ஹாலிவுட்டில் அந்த படத்தை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, ஹிந்தியில் அந்த படத்தை எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. இது யோசிச்சு பாருங்கள், இது எல்லாம் முடிஞ்சுவாகி என் கையில் பணம்னு வரும்போது அவ்வளோ பெரிய ஒரு கமர்ஷியல் படம் ஒத்த செருப்பு. கமர்ஷியல் படங்கிற பேரில் ஏதோ 4 பாட்டுக்கிட்டு ஃபைட்லாம் வச்சுக்கிட்டு ஒரு கமர்ஷியல் படம் பண்ணி அதில் ஜெயிக்கிறத விட, ஒத்த செருப்பு மாதிரி ஒரு படம் பண்ணி கமர்ஷியல் படத்தில் கிடைக்கிற கலெக்ஷன் எதிரியும் கிடைக்குதுன்னு அதை விட பெரிய சந்தோஷம் இருக்க முடியாது. அதனால் 4 ஃபைட்டு வச்சு படம் எடுக்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயமும் இல்லை. இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸ்கிட்ட கமர்ஷியல் படம் எடுத்து ஜெயிக்கிறதுங்க ரொம்ப கஷ்டம். நானே அப்படி யோசிச்சுட்டு இருக்கேன், என்கிட்ட ஒரு நல்ல பியூட்டிஃபுல் ஆக்ஷன் கதை ஒன்று இருக்குது, அந்த மாதிரி ஏதோ ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்ஷன் ஃபில் பண்ணலாமா ரொம்ப நாளாக ஆச்சு அப்படின்னு யோசிச்சுருக்கேன். எல்லாத்துக்கும் தேவை தயாரிப்பாளர். உண்மையிலேயே என்னை விட்டா நான் கடை கடன் கதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதை வந்து ப்ரொடக்ஷனாக மாற்றுறதுக்கு ஃபினான்ஷியலாகவோ அல்லது ஒரு தயாரிப்பாளரோ அதுக்கு இருந்தால் உடனடியாக நான் பண்ணுவேன். என்னடா எப்போ பார்த்தாலும் எப்போ பேசலாம்னு தயாரிப்பாளரை பற்றி பேசுகிறேன், தயாரிப்பாளர் வேணுங்கிறது பற்றி பேசலை. பட் ஒரே நேரத்தில் ஒரு வருஷத்தில் ஒரு 3 படம் என்னால் பண்ண முடியும், ப்ரொவைடட் ப்ரொடியூசர்ஸ் அதுக்கு தயாராக இருந்தால். இது நானே கீழே விழுந்து எழுந்திரிச்சு பண்ணுறதுனால கொஞ்சம் காலதாமதமாகும். நீங்கள் விரும்பும் வெளிநாட்டு இயக்குனர்? நான் ஹாலிவுட் படம் பண்ண போகிறேன், அதை பற்றி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கணும்னே. இப்போ நான் எந்த படம் பார்த்தாலும், சைட் எஃபெக்ட்ஸ்னு ஒரு படம் பார்த்தேன், நைட் க்ராலர்னு ஒரு படம் பார்த்தேன். இந்த மாதிரிலாம் படம் பார்க்கும்போது அந்த டைரக்ஷன் இடத்துல வந்து பார்த்திபன் பேர் இருக்கும்போது இருக்கிற மாதிரி அப்படியே நானாக அந்த இடத்துல சூப்பர் இம்போஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி சிறந்த வெளிநாட்டு இயக்குனர் பார்த்திபன் அப்படின்னு ஒரு பேர் வந்தால் எப்படி இருக்கும்? முதல்ல நம்மளுடைய ஆசைகள், அதை நோக்கிய நம்மளுடைய உழைப்பு, அதுதான் நம்மளை வந்து சிகரம் தொட வைக்குது. அதனால் இது சும்மா ஒரு எதுக்கு சொல்ல வந்தனா, யாரோ ஒரு பேரை குறிப்பிடுறதுக்கு எனக்கு எப்போவுமே மனசு வரதில்லை. நிறைய பேருக்கு வந்து நம்ம விரும்பும் போது ஒரே ஒரு பேரை குறிப்பிடறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அந்த பேர் ஏன் நானாகவே எடுக்கக்கூடாது, அப்படி ஒரு பேர் என்ன நான் எடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமாவில் பிறமொழி கலைஞர்கள் ஆதிக்கம் அதிகமாகிவிட்டது என்ற குற்றச்சாட்டு பற்றி உங்கள் கருத்து? எனக்கு தெரிஞ்ச பாகவதர் காலத்துலேருந்தே இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க, அதனால் எனக்கு தெரியல. அப்படி எனக்கு வந்து எப்போவுமே மொழி மேலே நான் ரொம்ப, மொழினா நான் பேசுகிற மொழி அல்லது அதெல்லாம் வேறு விஷயம், கலைக்கு வந்து மொழி இல்லை. யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் இங்கே வந்து ஒரு படம் பண்ணலாம். ஸோ அதனால் எனக்கு அதில் ஒரு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கணுங்கிறது எனக்கு தோணலை. ஆனால் நம்ம மொழிக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா தான், நம்ம ஊர்லேயே நம்ம மொழிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அப்புறம் வெளியில் யார் கொடுப்பாங்க? அதனால் அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் நிச்சயமாக கொடுக்கணும். ஆனால் அதே நேரத்தில் என்னுடைய கவனம் அப்படிலாம் போகலை. ஆடிஷன் வைக்கிறது போது அதை பற்றின அப்டேட் கொடுப்பீங்களா சார்?
கேட்குறது ஆனா பெண்ணா ஆன் ஆன் கேட்குறாரு ஆடிஷன் ஆன் அப்படின்னு சொல்லும்போது அப்படி இல்லை இது வந்து என்னென்னா இங்கே பெரிய பிரச்சனை என்னென்னா ஆண் நடிகர்கள் நிறைய பேர் கிடைப்பாங்க நம்ம பார்த்துருவோம் அப்படி சூஸ் பண்ணுவோம் பட் பெண்கள் வந்து தான் நம்ம கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அது நான் பொதுவாக ஆஸ் எ டைரக்டர் நான் பார்த்ததில் தெரிஞ்சுக்கிட்டது வந்து நடிகைகள் கிடைக்கிறது அல்லது நம்ம நினைக்கிற மாதிரி கிடைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் அதனால் யூஸ்வலாகவே ஆடிஷனுங்கிறது அப்படியே தான் இருக்குது இப்போ நான் கதை திரைக்கதை வசன மாதிரி ஒரு படம் பண்ணும்போது டெஃபரெண்டாக அதுக்கு ஆடிஷன் வச்சு தான் அந்த சந்தோஷ் விஜயராம் எல்லாரையுமே நான் செலக்ட் பண்ணேன் பார்க்கலாம் டப்புன்னு அந்த மாதிரி ஒரு ஆடிஷன் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியல இந்த மாதிரியான ஒரு லைவில் வரும்போது அது ஒரு குறுகிய சர்க்கிளில் சொல்லப்படுற ஒரு விஷயமா இருக்குது முடிஞ்சால் நான் சொல்ல பார்க்குறேன் ஸோ நம்ம அப்படி ஒரு வைன் பண்ணுறதுக்கான ஒரு லெவல் போடுவோம் ஏதாவது ஒரு முக்கியமான கேள்வி இருந்தால் சொல்லுங்கள் இல்லாட்டி மறுபடியும் அடுத்த லைவில் நம்ம கலந்து பேசுவோம் விகடனில் வந்து என்னுடைய கேள்வி பதில்கள் வரப்போகுது அதுக்கான ஐ திங்க் அந்த ட்ரெய்லர் மாதிரி ஒரு டீசர் மாதிரி விஷயங்களாக அவங்க இன்னையிலேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அது வரப்போகுது வேற என்ன ஏதாவது கேள்வி இருக்கா இருக்கீங்களா சார் நிறைய பேர் கேட்டிருக்காங்க முதல்ல இந்த கேள்வியே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உண்மையிலேயே நான் வந்து வீட்டை விட்டு எங்கேயுமே வெளியில் போகிறது இல்லை வெளியிலேருந்து யாருமே உள்ளே வரதில்லை முடிஞ்ச வரைக்கும் நான் மேக்ஸிமம் அந்த பாதுகாப்பான எல்லா விஷயங்களும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் இப்போ இங்கே முகக்கவசம் அணியிறதுலையே தவிர டெஃபினட்டாக நான் வெளியில் போனால் முகக்கவசம் அணியிறதோ க்ளவுஸ் அணியிறதோ சானிடைசர் யூஸ் பண்ணுறதோ இது எல்லாமே வந்து முறையாக நான் செஞ்சிட்ருக்கேன் ரொம்ப ரெகுலராக கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறேன் எக்ஸசைஸ் பண்ணலைன்னா எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வருது அது இப்போ லேட்டஸ்ட்டாக ஏற்பட்டிருக்க ஒரு நல்ல விஷயம் அதே மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே ரொம்ப மாறி இருக்கு காலையில் 10 மணிக்கு ஒரு சாப்பாடு சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு சாப்பாடு அவ்வளோதான் ரெண்டே வேலையாக மாற்றிருக்கேன் அது போக போக ஒரு வேலையை மாற்றணும் அப்புறம் ரெண்டு வேலையை மாற்றினதால உடனே உடம்பு குறைஞ்சிச்சான்னு பார்த்தா தெரியல சில பேருடைய உடல் வாழ்வு வந்து அந்த மாதிரி பட் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனாக தான் என்னை நான் பத்திரமாக பார்த்துக்கிறேன் ஸோ கேள்வி கேட்டவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாருமே உங்களை வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறதும் அமைதியாக பார்த்துக்கிறதும் ரொம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்கிறதும் இந்த டைமை பயன்படுத்தி என்ன மாதிரிலாம் உங்களுடைய திறமைகள் இருக்கோ அதை வளர்த்துக்கிறதுக்கான விஷயமாகவும் குழந்தைங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான விஷயமாகவும் எல்லாத்தையும் பார்த்துக்குவீங்க நம்புகிறேன் வேறு ஏதாவது இருக்கா ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் நிறைய பேருடைய கேள்விக்கு வந்து பதில் சொல்ல முடியாமல் போயிருக்கலாம் எனக்கு தெரில இவங்க என்ன கேள்வி சொல்கிறாங்களோ அதுதான் நான் சொல்கிறேன் நடுவில் ஒரே கேள்வி நீங்கள் நிறைய பேர் கேட்டதுனால இவங்க வந்து அதுலேருந்து தவிர்த்துருக்கலாம் ஸோ கேள்வி கேட்டால் எல்லாருக்கும் நான் என்னை கூட எல்லோரும் வாங்க இந்த கேள்வி பதிலுக்குள்ளே வரும்போது க்வெஸ்சனோட வாங்கன்னு சொன்னேன் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி இந்த மூமெண்ட் என் வாழ்க்கையோட மிகப்பெரிய சந்தோஷம் இவ்வளோ பேர் எனக்காக கேட்குறது என்னுடைய உங்களுடைய டைம் என்னோட ஷேர் பண்ணுறது உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக என்னை பார்க்குறது எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி வணக்கம்